வணக்கம் அண்ட் வெல்கம் யூ ஆல் டு கலக்கல் கேஜெட்ஸ் வித் மீ தீப்தி. பார்த்தீங்களா, என்ன சுற்றி ஒரே ஷாப்பிங் சென்டராக இருக்குது, பின்னாடிலாம் அஜ்னபி இருக்கு. நான் சாப்பிட வந்தேன்னு பார்த்தீங்களா, நோ நெவர் உங்களுக்காக கஷ்டப்பட்டு புது புது ஃபோன்ஸ் எல்லாம் லைன் அப் பண்ணி வச்சிருக்கேன் ரிவ்யூ பண்ணுறதுக்காக. கண்டிப்பாக இந்த எபிசோடு உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருக்கும். அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்க்க போகிற ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் ஐஃபோன் 10. இந்த ஃபோனை தான் பார்க்க போகிறோம். நம்ம கம்ப்ளீட் இன் அண்ட் அவுட் ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து இப்போ மார்க்கெட்லேயே வந்து ஒரு டாப் ட்ரெண்டிங் ஃபோனாக இருக்குது. எந்த யூடியூப்பில் எந்த பக்கம் திருப்பினாலும் வந்து ஐஃபோன் 10 ரிவ்யூஸ், அதுக்கப்புறமேல வந்து அன்பாக்சிங், அப்புறமேல நிறைய டெஸ்ட் இதெல்லாம் தான் காமிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த செக்மெண்ட்டில் வந்து இந்த ஆப்பிள் ஐஃபோன் 10 கம்ப்ளீட் இன் அண்ட் அவுட் ரிவ்யூ ப்ளஸ் வந்து இதோட கம்ப்ளீட் லுக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லுக் வைஸ் பார்த்தோன்னா வந்து இந்த ஐஃபோன் 10 ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தாலே தெரியும், 5.8 inch ஸ்க்ரீன், லைக் இன்ஃபினிட்டி டிஸ்பிளே. இதில் வந்து ஹோம் ஸ்க்ரீனை வந்து டிச் பண்ணிட்டு, லைக் ஹோம் பட்டன் இருந்தது இல்லையா நார்மலாக, அதை வந்து டிச் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இன்ஃபினிட்டி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது வந்து ஐஃபோன் 8 Plus. ஸோ இது ரெண்டுக்கும் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும், லைக் யூ கேன் சீ ரைட், த ஸ்க்ரீன் இஸ் வெரி மச் பிக்கர் அண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரண்ட் இப்படியும் பார்த்தாலே வந்து ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்குது. லைக் இந்த மாதிரி அந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த ஒரு எண்டிங் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கம்ப்ளீட்டாக ஆக்குப்பை பண்ணுற மாதிரி இருக்குது. ஹேண்டில் வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்குது ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இட்ஸ் வெரி எப்படி சொல்கிறது, நமக்கு இப்போது இந்த பக்கம் இப்படி ஏதாவது போட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த ஒரு க்ரிப் இருக்கும் ஈஸியாக, ஸோ கீழே ஈஸியாக கையை விட்டு நழுவி போயிடாது, அந்த மாதிரி ஒரு ஈஸி க்ரிப் இருக்குது. அண்ட் பேக் சைடு வந்து உங்களுக்கு ஃபினிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோனில் நல்லா கிளியராக தெரியும். இட்ஸ் கிவ்ஸ் ஒரு கிளாஸி ஃபினிஷ் இருக்குது. அந்த பின்னாடி வந்து இது வயர்லெஸ் சார்ஜிங்காக வந்து அந்த ஒரு கிளாஸ் லுக், கிளாஸ் ஃபினிஷில் அந்த ஒரு கிளாஸி லுக் இருக்குது. இது வந்து அந்த ஐஃபோன் 8 Plus 8 and 8 Plus இருந்தால் இந்த ஒரு ஃபினிஷ் கொண்டு வர ஆரம்பித்தாங்க இந்த ஆப்பிளுக்கு. அண்ட் ஐஃபோன் 10 கேமரான்னு கேமரா குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 12 MP ரியர் எண்டில் இருக்குது. ஸோ இது வந்து டெலிஃபோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு இது வந்து 7 Plus இருந்தால் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இது வந்து அந்த போர்ட்ரேட் மோடுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஐஃபோனோட போர்ட்ரேட் மோட சொல்லணும், பிகாஸ் வந்து இந்த போர்ட்ரேட் மோடில் வந்து அவங்க எப்படின்னா வந்து நம்ம இப்போது சினிமாக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டுடியோ லைட்னிங், அந்த ஒரு லைட்னிங் டிஃபர் ஆகும். பிகாஸ் வந்து சினிமாவில் வந்து எல்லாமே கம்ப்ளீட்லி இந்த கேமரா வந்து லைட்னிங் வச்சு தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த லைட்னிங் எஃபெக்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதில் கொண்டு வந்திருக்காங்க. லைக் இப்போ நீங்கள் போர்ட்ரேட் மோட் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே நேச்சுரல் லைட் இருக்கும், அதுக்கப்புறமேல யூ கேன் லைக் கவுண்டர் லைட், அதுக்கப்புறமேல ஸ்டுடியோ லைட், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் லைட், நீங்கள் இப்போ ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணால் அந்த ஒரு லைட் உங்கள் ஃபேஸில் எப்படி ஃபாலோ ஆகும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்களோட இப்போ இதெல்லாம் வந்து செல்ஃபிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் வந்து யூ கேன் டேக் இட் அஸ் அ ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ மாதிரி நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த இதுக்கு வந்து இந்த லைட்னிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் தென் வந்து இதில் வந்து ஃபேஸ் ஐடி இருக்குது, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணி வந்து நீங்கள் இப்போது எமோஜிஸ்லாம் இருக்கும்ல, அந்த எமோஜிஸ் கூட நீங்கள் வந்து அந்த ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணலாம். லைக் யூ கேன் ஆக்டிவேட் லைக் 50 Muscles யூஸ் பண்ணி நீங்கள் பேசுகிறது எல்லாமே வந்து அந்த எமோஜிஸ் பேசுகிற மாதிரி அனுப்பலாம். அண்ட் இது வந்து ஐ மெசேஜ் டு ஐ மெசேஜ் மட்டும்தான் நீங்கள் அனுப்ப முடியும். இந்த ஐஃபோன் 10 இன்னொரு ஆடட் ஃபீச்சர்னு சொல்ல முடியாது, இதோட யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம சினிமாவிலலாம் யூஸ் பண்ணும்போது வந்து லைட்டிங் வச்சு தான் ப்ளே பண்ணுவாங்க. லைக் வந்து இப்போ கேமராவில் இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு லைட்டிங் வச்சு தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இதில் போர்ட்ரேட் மோட் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரல் லைட், அதுக்கப்புறமேல வந்து கான்டோர் லைட், ஸ்டேஜ் லைட், அந்த மாதிரி சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் லைட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த லைட்டிங்ஸில் வந்து முக்கியமாக அந்த செல்ஃபி எடுக்கும்போது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி எடுப்பாங்களோ அந்த ஒரு லுக் கிடைக்கும் இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது. அண்ட் இதோட A11 பயோனிக் சிப்செட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் சிப்செட். ஸோ உங்களுக்கு வந்து அசச் அந்த ப்ராசஸர் வைஸ், அந்த ஸ்பீட் வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ஒரு ஹார்ட் இதாக யூஸ் பண்ணாலும், லைக் ரஃப் அண்ட் டஃபாக யூஸ் பண்ணால் கூட வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பீட் இருக்கும். அண்ட் இப்படி வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக ஃபோன் வாங்குறவங்க அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆக்சுவல். அதுக்கப்புறமேல வந்து இதோட கேமரா குவாலிட்டி வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்து 8 MP வருது. அண்ட் ஆப்பில் பற்றி சொல்லவே வேணாம், நீங்கள் கேமரா குவாலிட்டி அதெல்லாம் பற்றி பேசணும் அவசியமே இல்லை, பக்காவாக இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ். அண்ட் ஆப்பிள் 10 வந்து ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, அண்ட் லைட்னிங் கேபிள் தான் இருக்குது. ஸோ அதோட அடாப்டரோட உங்களுக்கு வந்து ஜாக்கோட உங்களுக்கு இது ஹெட்ஃபோன்ஸும் வந்துடும், இல்லாட்டி நீங்கள் ஏர்பாட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமே இல்லை வந்து இது வயர்லெஸ் சார்ஜிங் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட. ஸோ விதின் 2 to 3 hours உங்களுக்கு வந்து ஃபோன் கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறமேல வந்து இதோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 12 hours ஸ்டாண்ட் பை டைம் இருக்குது. ஸோ இட்ஸ் குவைட் ஃபைன். ஓகே, இப்போ வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 1 day நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ஃபோனை. நீங்கள் நீங்கள் ஒரு ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1 day த்ரூ அவுட்டாக வந்து இதில் பேட்டரி பேக்கப் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை.
அண்ட் இந்த ஃபோனோட இன்னொரு ஒரு யூனிக் ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் ஐடி. இந்த ஃபேஸ் ஐடி தான் வந்து இப்போ ஐஃபோன் 10 அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து இந்த ஃபேஸ் ஐடி இப்படி பார்த்தோன்னே அன்லாக் ஆகிறது தான் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து ஃபேஸ் ஐடி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் இப்போ எமோஜிஸ் இருக்குல்ல அந்த ஐ மெசேஜில், ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து உங்களுக்கு 50 muzzle ஆக்ஷன்ஸ் இருக்கும்ல அதை கேப்சர் பண்ணி நீங்கள் பேசுறது வந்து அதை கம்ப்ளீட்டாக அப்படியே ஆடியோ கேப்சர் பண்ணி அதை உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு. பட் இதில் என்ன ஒரு கன்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஐ மெசேஜ் டு ஐ மெசேஜ் மட்டும்தான் நீங்கள் இதை சென்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு வேரியண்ட்லாம் வரும், ஒன்று 64 GB, இன்னொன்று வந்து 256 GB. இந்த ரெண்டு வேரியண்ட்லாம் இருக்குது. அண்ட் தென் வந்து கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் கிரே, அதுக்கப்புறம் சில்வர், இந்த ரெண்டு கலர்ஸில் தான் இந்த ஃபோன்ஸ் வருது. அண்ட் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 GB வந்து உங்களுக்கு 89,000 வரும். அதுக்கப்புறம் மேலே 256 GB அப்படிங்கிறது வந்து 1,02,000 வரும். ஸோ 1 lakh நியர்லி இந்த ஃபோன் போட்டு இவ்வளோ ஒரு காஸ்ட்லி ஃபோன் போட்டு நம்ம காசு போட்டு வாங்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது யூஸ்வலாக எல்லோரும்லாம் வாங்க மாட்டாங்க. நான் யூஸ் பண்ணால் ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக இந்த ஃபோனை வாங்குவாங்க. அதுக்கப்புறமேல வந்து நான் புதுசாக வந்து இந்த ஐஃபோன் ஃபேஸ் ஐடி ஃபீச்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறமேல வந்து அந்த எமோஜிஸ்லாம் பேசுகிறத பார்த்துட்டு எனக்கும் இந்த மாதிரி வந்து நான் ரொம்ப ஒரு ஃபேன்சியாக அந்த மொபைல் யூஸ் பண்ணணும், என்கிட்ட ஒரு 1 lakh இருக்குது, எனக்கு வந்து லாவிஷாக மணி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மொபைல் வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மொபைல் வந்து அந்த ப்ரைஸ்க்கு வர்த்தா, இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும். நம்ம கலக்கல் கேஜெட் செக்மெண்ட்டில் வந்து பார்க்க போகிறது வந்து கம்ப்ளீட் கேஜெட் செக்மெண்ட். ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹோல் ஆர்டர்லி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இப்போ சில பேர் வந்து எனக்கு வந்து குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் தான் வேணும், ஐ டோன்ட், எனக்கு அந்த ப்ரைஸை பற்றிலாம் கவலை இல்லை அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் வந்து எனக்கு வந்து ப்ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும், எனக்கு குவாலிட்டியை வந்து ஐம் ரெடி டு காம்ப்ரமைஸ் அப்படின்னு பார்ப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி இப்போது ஸ்பீக்கர் வாங்கணும் ஆனால் எனக்கு வந்து எது வாங்குறதுன்னு தெரியணுங்கிற ஒரு ஆசோலேஷன் மைண்ட் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கான செக்மெண்ட் தான் இது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து JBL ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பீக்கரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 14,000. ஸோ வந்து எனக்கு வந்து ப்ரைஸை பற்றிலாம் கவலை இல்லை, எனக்கு வந்து பக்கா குவாலிட்டியில் ஒரு சூப்பர்பான ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த செக்ஷனை பார்க்கலாம். அண்ட் இந்த வந்து நம்ம கம்ப்ளீட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐ வில் நான் அன்பாக்ஸ் இட் அண்ட் ஷோ யூ. ஸோ இந்த JBL ஸ்பீக்கரோட உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 6,000 mAh பேட்டரி வருது. ஸோ இன்பில்ட்டாகவே, ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு சார்ஜ் நிற்கும், ஐ மீன் அட்லீஸ்ட் வந்து 12 hours ஆஃப் உங்களுக்கு வந்து ப்ளே டைம் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒரு மொபைலில் எவ்வளோ சார்ஜ் நிற்குமோ அந்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேல வந்து இதே மாதிரி இன்னொரு ஸ்பீக்கர் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டையுமே அட் அ டைமில் ஒரே மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. அண்ட் வந்து இதுக்கு வந்து அவங்க ஐ திங்க் தே ஹவ் கிவன் அ ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு யூசர் மேனுவல் அதெல்லாமே உள்ளே இருக்குது. அண்ட் தென் இது வந்து உங்களுக்கு சார்ஜிங் போர்ட், இது வந்து நமக்கு இன்டர்நேஷ்னல் வெர்ஷனில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சார்ஜிங் ஹெட் தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே மாத்திரக்கு நம்ம ஒரு இது இருக்கும் இல்லையா ப்ளக் பாயிண்ட், லைக் சார்ஜர் அது போட்டிங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அண்ட் தென் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து அந்த சார்ஜிங் ஹெட். அதுக்கப்புறமேல வந்து இதோட சார்ஜஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட இன்னொரு ஆடட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பவர் பேங்க் ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களோட டிவைஸையும் நீங்கள் இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேல வந்து நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து இன்டர்நேஷனல் சார்ஜிங் ஹெட், நீங்கள் கனெக்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கனெக்டர் இவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து இதுவும் நம்ம இன்டர்நேஷனல் அந்த 3 plugs போடுவாங்களா அந்த பின். அதுக்கப்புறமேல வந்து நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இந்தியன் வெர்ஷனைஸ் இந்த ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் தனியாக வாங்கணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க இதிலே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமேல வந்து இது வந்து USB 2 நம்ம V8 நார்மல் கேபிள். ஸோ இது வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். And now I will open this speaker. அண்ட் இதான் வந்து சார்ஜ் 3 ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் JBL பிராண்ட். ஸோ இந்த பிராண்டுக்கே வந்து ஒரு தனி ப்ரைஸ் இருக்கும். அண்ட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ளே அண்ட் பாஸ் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறமேல வால்யூம் அப் அண்ட் டவுன் ரெண்டு பட்டன். அண்ட் தென் இது த பவர் பட்டன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு டுவல் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து பேர் பண்ணிக்கிறதுக்கான பட்டன் தான் இது. அதுக்கப்புறமேல வந்து நம்ம நார்மலாக ப்ளூடூத் பேர் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த பட்டன் இருக்குது. அண்ட் இட்ஸ் வெரி, ஐ மீன் நான் நினச்ச அளவுக்கு ரொம்ப ஒரு வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இட்ஸ் வெயிட்லெஸ், ஐ மீன் இதை இந்த ஒரு பார்க்குற இந்த சைஸ்க்கு வந்து இட்ஸ் லெஸ் வெயிட் தான். அண்ட் தென் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து இந்த சார்ஜிங் போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து பவர் பேங்காக கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க, அந்த மாதிரி உங்கள் டிவைஸில் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான USB போர்ட்.
அதுக்கப்புறமேல் வந்து நார்மல் நம்ம விஐ சார்ஜிங் கேபிள், அதுக்கப்புறமேல் வந்து உங்களுக்கு ஆக்ஸ் போர்ட் இருக்குது, நீங்கள் ஆக்ஸ் மூலியமாகவும் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளூடூத்தோட பேர் பண்ணி நீங்கள் வயர்லெஸ்ஸாகவும் இதை இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட கலர் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் மூணு கலர் வேரியண்ட்டில் வருது. இது வந்து ஒன்று வந்து நம்ம பார்க்குறது ரெட், அதுக்கப்புறம் பிளாக், அதுக்கப்புறம் ப்ளூ, மொத்தம் மூணு கலர்ஸில் வருது. அண்ட் வந்து நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணி இப்படி கீழே வச்சுட்டு கூட வச்சுக்கலாம், பிகாஸ் இட்ஸ் நீங்கள் இதுக்குன்னு தனியாக ஸ்டாண்ட் வரணும் அப்படிலாம் நினைக்க வேணாம். இட்ஸ் லைக் உங்களுக்கு பின்னாடி இந்த போட்டிருக்கல, இது வந்து நல்லா ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறமேல் வந்து கம்ப்ளீட்லி வந்து ரப்பரைஸ்டு மெட்டீரியல் மேட் பண்ணிக்கிறனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விட் ஸ்டாண்ட் குவாலிட்டி இருக்கும். அதுக்கப்புறமேல வந்து ஃபார் லாங் ரன் யூ கேன் யூஸ் இட். அதுவும் இல்லாமல் வந்து இந்த இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக டஸ்ட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது யூஸபுளாக இருக்கும். அண்ட் தென் ஈஸி டு கேரி எனிவேர், லைக் செம வெயிட்டாக இருக்குது அப்படின்லாம் உங்களுக்கு பேக்கில் ஸ்பேஸ் நிறையா கான்கேட் பண்ண அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்ல. இட்ஸ் ஈஸி டு கேரி அண்ட் ஃபார் 14,000 இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு ஜேபிஎல் பிராண்ட்ஸை சொல்லவே தேவையில்ல. சவுண்ட் குவாலிட்டி பக்காவாக இருக்கும், லைக் கிறிஸ்டல் கிளியர் இட் வில் பி. அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் 6,000 mAh உங்களுக்கு பேட்டரி இருக்குது உள்ள, அதுக்கப்புறமேல 12 hours ஆஃப் ப்ளே டைம் இருக்குது. ஸோ ஆன் த ஹோல் வந்து 14,000 அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து இட்ஸ் வர்த் டு பை இட். அடுத்து நான் பார்க்க போகிறேன் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட பிராண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் கூல் மைல்ஸ் அப்படிங்கிற பிராண்ட். அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3,300. ஸோ இந்த காஸ்ட்டுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். ஐ வில் அன்பாக்ஸ் இட் அண்ட் ஷோ டு யூ. ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் வந்து நான் சொன்ன மாதிரி 3,300. அண்ட் இதோட என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். டிஃபால்ட்டாக என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். இது வந்து பவர் பட்டன், அண்ட் தென் இது வந்து ப்ளூடூத் பேரிங்கோட பட்டன், அண்ட் தென் ப்ளே அண்ட் பாஸ், அதுக்கப்புறம் வால்யூம் அப் அண்ட் வால்யூம் டவுன் பட்டன். யூஸ்வலாக எல்லா ப்ளூடூத் ஸ்பீக்கர்லையும் இருக்கிற அதே பட்டன் தான் இருக்குது. அண்ட் தென் இதில் வந்து மைக்கின் இருக்கிறனால உங்களுக்கு மைக்கின் மைக் இருக்கிறனால நீங்கள் காரில் போகும்போது இப்போ கால் அட்டன் பண்ணி பேசணும் அப்படின்னா வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் இதிலே பேசிக்கலாம். அண்ட் இது வந்து காரில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகாஸ் யூ கேன் ஹேங் இட். அதுக்கப்புறமேல வந்து செம்ம ஹேண்டியாக இருக்குது, நீங்கள் முன்னாடி அந்த டேஷ்போர்ட் அதில் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறமே இல்லை இது இந்த இதுவும் லாக் மாதிரி இருக்கு இல்லையா, இதுவும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இதை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே வேணாலும் ஹேங் பண்ணிக்கிறான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் வெரி ஈஸி டு கேரி அவுட், நான் கேரி அவுட்னு சொல்லலாம். அண்ட் வந்து ரொம்ப காம்பாக்டாகவும் இருக்கிறனால வந்து உங்களுக்கு ஈஸியாக எந்த ஸ்பேஸில் வேணாலும் ஃபிட் ஆகிடும். அண்ட் இந்த ஸ்பீக்கரோட இதுக்கு வந்து கொடுத்துருக்க சார்ஜிங் கேபிள் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 1,200 mAh ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு அப் டு ஒரு ப்ளே டைம் வந்து உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 3 hours to 4 hours வந்து உங்களுக்கு ஒரு ப்ளே டைம் இருக்கும். ஸோ அது நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்திருக்கு. அதுக்கப்புறமேல வந்து இது வந்து நம்ம ஆக்ஸ் கேபிள் நம்ம நார்மலாக, ஸோ இதை நீங்கள் ஆக்ஸில் கனெக்ட் பண்ணியும் ப்ளே பண்ணிக்கலாம், இல்லை வேணால் வயர்லெஸ்ஸாக நீங்கள் ப்ளூடூத் கூட பேர் பண்ணியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேல வந்து இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து நார்மலாக நம்ம சார்ஜ் பண்ணுவோம் இல்லையா, USB to VI சார்ஜிங் பின் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இதை நார்மலாக நம்ம எந்த ஃபோன் எனி சார்ஜிங் ஹெட் இருக்கும்ல ஃபோன்ஸ் அதில் போட்டு கூட நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட சார்ஜிங் போர்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சார்ஜிங் போர்ட் இருக்குது. இந்த காஸ்ட்டுக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மாடல் தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறமேல வந்து இதோட சார்ஜிங் போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஆக்ஸ் கேபிள் கனெக்டிவிட்டி இருக்குது, அதுக்கப்புறமேல வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்ட் இருக்குது. இட்ஸ் வெரி காம்பாக்ட் டூ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டஸ்ட் ப்ரூஃபாகவும் இருக்கும், லைக் உங்களுக்கு அடிக்கடி அந்த டஸ்ட் போகிறது அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது, பிகாஸ் அந்த ஆக்ஸில் போய் டஸ்ட் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வர சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக வரும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அதுக்கப்புறமேல வந்து இதோட ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிறனால வந்து நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து நல்லா ஒரு பெட்டரான சவுண்டாக இருக்கும். அண்ட் இதோட ப்ளூடூத் வந்து உங்களுக்கு 4.2 யூஸ் பண்ணியிருக்க வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இட்ஸ் அ வெரி அப்டேட்டட் வெர்ஷன். அதுக்கப்புறமேல வந்து இந்த ஸ்பீக்கருக்கு வந்து 3,300 அப்படிங்கிற காஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்பீக்கராக வேணும், அட் த சேம் டைம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு லாங் ரனுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கர் நீங்கள் வாங்கலாம். ஃபைனலாக இந்த செக்மெண்ட் நம்ம பார்க்க போகிற ப்ளூடூத் ஸ்பீக்கர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஸ்போனோகாட் சிம்ஃபனி ஸ்பீக்கர்ஸ் தான். இது வந்து லுக்கே செம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு ஆன்டிக் லுக் மாதிரி இருக்கு. ஸோ இதோட ஓப்பன் பண்ணால் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
ஸோ இதான் வந்து ஃபோனோகாட் சிம்ஃபனி அண்ட் வயர்லெஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கர் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு அந்த காலத்தில் நம்ம டிரான்சிஸ்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லுக் இருக்குது. ஸோ லுக் வைஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஸ்பீக்கர். அண்ட் தென் வந்து இதில் இருக்கிற பட்டன்ஸ்லாம் டிஃபால்ட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிற நான் சொல்லிடுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெனு பட்டன் இருக்குது, அதுக்கப்புறமேல வந்து ப்ரீவியஸ் ப்ளே அண்ட் பாஸ், அதுக்கப்புறமேல வந்து நெக்ஸ்ட் பட்டன் இருக்குது. ஸோ யூஸ்வலாக இருக்கிற எல்லா பட்டன்ஸும் தான். அண்ட் தென் வந்து இதில் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு ரொட்டேட்டபுளாக இருக்குல்ல, இதுதான் வந்து உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன். அதுக்கப்புறமேல வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட இன்னொரு ஒரு ஆடட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம நார்மலாக இப்போ ஒரு பார்த்த ஸ்பீக்கர் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆக்ஸ் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமேல வந்து நம்ம வயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யூஎஸ்பி போட்டிருக்கு. ஸோ வந்து நீங்கள் இனி பென்ட்ரைவ் கூட கனெக்ட் பண்ணி இதில் வந்து நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். அதுக்கப்புறமேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி ஆக்ஸ் கேபிள், அதுக்கப்புறமேல வந்து உங்களுக்கு இது லைக் உங்களோட சார்ஜ் பண்ணுறதுக்கான டிசி இன்னோட போட்டிருக்கு. ஆனால் அதுக்காக அவங்க வந்து அவங்களுக்கு இது சார்ஜிங் வயர்ஸே கொடுத்துட்டாங்க, லைக் நார்மல் யூஎஸ்பி டூ V8 சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேல வந்து ஆக்ஸ் கூட கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிறக்காக ஆக்ஸ் கேபிளும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குது. ஸோ மற்ற ரெண்டு வயர்லெஸ் ஸ்பீக்கர்லையுமே வந்து நம்ம அந்த டிஜிட்டல் டிஸ்பிளே கிடையாது, ஈஸி டு ஹேண்டில். லைக் வந்து இப்போ ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் இருக்குன்னா வந்து இப்போ நம்ம சில இதில் தான் நோட்டிஃபை ஆகும், சில சின்ன சின்ன ஹேண்டில்ஸ்லாம் வந்து நமக்கு இப்போ எஃப்எம்ல ஓடுதா இல்லை எதில் ஓடுது, நம்ம யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுமா, அதுவும் இந்த எஃப்எம் ஃபைன் டியூன் பண்ணுறதுக்குலாம் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் வந்து இதில் அந்த கஷ்டம் கிடையாதுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் இங்கே வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. லைக் இந்த இடத்துல குட்டி குட்டியாக இருக்குது யூஎஸ்பி ஆக்ஸ் எஃப்எம் அதுக்கப்புறமேலே டிஎஃப் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எஸ்டி கார்டு கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ டிஎஃப்ல ப்ளே ஆகிட்டு இருக்க பிரச்சனை உங்களுக்கு டிஎஃப் அப்படிங்கிறது ரின்அவுட் ஆகும். அதுக்கப்புறமேல வந்து இந்த இடத்துல எவ்வளோ ப்ளே டைம், அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பேட்டரியோட உங்களுக்கு எவ்வளோ வந்து சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறது ரின்அவுட் பண்ணுறதுக்காக இங்கே ரெண்டு சம் சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து லைட்டப் ஆகும், இட்ஸ் வெரி ஈஸி டு யூஸ். அண்ட் வந்து இதோட அதனால் ஒரு ஹேண்டியாக இருக்குது. லைக் இதை நீங்கள் எங்கேனாலும் கேரி பண்ணிக்கலாம், இல்லை எங்கேயாவது வந்து ஹோல்ட் பண்ணும், ஏதாவது ஆணியில் ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணால் கூட உங்களுக்கு ஃபிக்ஸாக நிற்கும். அண்ட் வந்து இதை நீங்கள் எனி இப்போ ஷோர்ட் கேஸ் அந்த மாதிரி எங்கேயாவது வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இதோட இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கம்ப்ளீட்லி வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ரப்பரைஸ் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் கீழே போட்டிங்கன்னா உடஞ்சிடுமோ அப்படிங்கிறது பயப்பட தேவையில்ல. லைக் இந்த மட்டும் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணணும், பிகாஸ் இட்ஸ் வெரி ஸ்டிஃப். நீங்கள் ஒன்ஸ் வந்து இது எங்கேயாவது பிரேக்கபிள் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமேல வந்து இது நம்ம எங்கேயுமே வந்து ஹேங் பண்ணுறதோ இல்லை கேரி பண்ணிட்டு போகிறதோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் இந்த காஸ்ட்டுக்கு வந்து லைக் 2099 தான் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட காஸ்ட். ஸோ இந்த காஸ்ட்டுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸோடு இருக்குது. அண்ட் ஃபோனோகாட் இஸ் எ வெரி டீசென்ட் குட் கம்பெனி. லைக் இந்த சவுண்டும் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு குவாலிட்டியான சவுண்டுக்கு இவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் ஃபீச்சர்ஸ்க்கு இந்த 2099 அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வர்த். இப்போது அந்த ஆப்பிள் டென்க்கு காம்படிட்டிவாக இருக்கிற இன்னொரு ஃபோன் தான் பார்க்க போகிறோம். இட்ஸ் நன் அதர் தேன் கூகுள் பிக்சல் 2XL. ஸோ வந்து இந்த மொபைலோட கம்ப்ளீட் ஐ மீன் அவுட்டர் பாடி எப்படி இருக்குது, அந்த அவுட்டர் லுக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஐ மீன் கூகுள் பிக்சலோட ஃபார்மேட்டே இப்படி தான் இருக்கும். மேலே வந்து ஒரு கிளாசி ஃபினிஷ், அதுக்கப்புறமேல வந்து கீழே மேட் ஃபினிஷ் இருக்குது. அண்ட் இது வந்து கம்ப்ளீட்லி மேட் அவுட் ஆஃப் அலுமினியம். அதுக்கப்புறமேல மேலே வந்து உங்களுக்கு பாலிகார்பனைட் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேலே வந்து நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷ் இருக்கும். அந்த உங்களுக்கு இங்கே கிரிப் போகாமல் இருக்குங்க, ஒரு ஐ மீன் டக்குன்னு இப்படி கிரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த இடத்துல ஒரு மேட் ஃபினிஷ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் பிரச்சனை இருக்காது, லைக் அங்கங்கங்க அந்த கை தடம் தர அந்த பிரச்சனை இருக்காது. அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் வந்து இந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கூகுள் பிக்சல் பார்த்தவங்க யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும், இதான் வந்து அவங்களோட யூஸ்வல் ஃபார்மேட் ஆஃப் டிசைனிங். அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து கூகுள் பிக்சல் 2XL வந்து உங்களுக்கு இது இன்ஃபினிட்டி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் மட்டும்தான் இருக்குது, லைக் கூகுள் பிக்சல் 2 வந்து உங்களுக்கு 5-inch ஸ்க்ரீன், அது வந்து இன்ஃபினிட்டி கிடையாது. அண்ட் பிக்சல் 2XL தான் உங்களுக்கு இன்ஃபினிட்டி ஸ்க்ரீன் இருக்குது. அண்ட் தென் வந்து இதோட ஸ்பெக் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு வச்சிங்கன்னா இதில் 4GB ரேம், ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து உங்களுக்கு 4GB ரேம் இருக்குது. ஸோ இட்ஸ் குவைட் ஃபாஸ்ட். அதுக்கப்புறமேல வந்து இதோட ஸ்டோரேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து 64GB, 128GB. அண்ட் வந்து அதுலேயும் அதே மாதிரி 64GB அண்ட் 128GB அப்படிங்கிற வருது. அண்ட் இதோட கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இது வந்து ஃபுல் பிளாக், இது இல்லாமல் இன்னொரு ஒயிட் இருக்குது 2XL. அது வந்து பிக்சல் 2 வந்து உங்களுக்கு ப்ளூ, பிளாக், ஒயிட்னு சொல்லிட்டு மூணு கலர்ஸ் வரும். அண்ட் தென் இதோட நம்மளோட இந்த கேமரா குவாலிட்டி தான் இதோட ஒரு அட்ராக்டிவ் பாயிண்ட்னே சொல்லலாம். பிகாஸ் வந்து இந்த கேமரா வந்து உங்களுக்கு ரியர் கேமரா வந்து 12.2 MP கேமரா இருக்குது. ஸோ ஐ மீன் அக்கார்டிங் டு வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து மேனுஃபேக்சர் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதோட ரேட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரேட் பண்ணுறதுக்கு DXO அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து டிஃபால்ட்டாக எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்குமே வந்து ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விதத்தில் இந்த ஃபோனுக்கு வந்து அதாவது இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமராக்கு மட்டும் அவங்க 98 ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஃபோனுக்கும் அவங்க இவ்வளோ ஸ்கோர் கொடுத்ததே கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ளாக்ஷிப் மாடல்ஸ் லைக் சொல்லலாம், ஐ மீன் ஆண்ட்ராய்டில் அதுவும் வந்து கேமராக்கு வந்து இது ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடலாக இருக்கும்.
அதுக்கப்புறமேல வந்து இதோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 megapixel கேமரா. ஸோ கேமரா வைஸ் பார்த்தா குவாலிட்டி இட்ஸ் குவைட் குட், நமக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறமேல வந்து உங்களுக்கு கேமரா குவாலிட்டி பார்த்தாலே தெரியும், இட்ஸ் வெரி பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்குது. லைட் கே நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஜூம் பண்ணி பார்த்தா கூட அந்த பிக்சல் குறைய, ஐ மீன் அந்த பிக்சல் கட் ஆகாமல் செம்ம நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அசைச்சது வந்து 4GB ரேம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமே இதோட ப்ராசஸர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 835 ப்ராசஸர், குவால்கம் ஸ்னாப் ட்ராகன் 835. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிறதுலே ஃபாஸ்ட் ப்ராசஸர் இதுதான். அதுக்கப்புறமேல வந்து இது ஆக்டா கோரும் கூட. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பீடாகவும் இருக்கும், இதுக்கு வந்து இந்த லேக் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அண்ட் கூகுளோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஆண்ட்ராய்டு ஓரியோ வெர்ஷன், அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பேட்ச் அப்டேட்னு சொல்லி மந்த்லி மந்த்லி ஒரு அப்டேட் இருக்கும். அந்த அப்டேட்டோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ஃபோன் வந்து ஒரு 1 இயர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமேல வந்து அந்த ஃபோன் வந்து ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறமேல லேக் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், லைக் ஓப்பன் பண்ணாலே வந்து ரொம்ப நேரம் ஆகும், கேமரா ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 2-3 seconds கழிச்சு தான் ஒரு லேக் இருக்கும். அந்த ஸ்பீட் லேக் வந்து எப்போவுமே இந்த கூகுளில் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் அப்டேட்னு சொல்லிட்டு உங்களுக்கு மந்த்லி மந்த்லி ஒரு அப்டேட் வரும். அது நீங்கள் அப்டேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ஃபோன் வாங்கும்போது என்ன ஸ்பீடில் உங்கள் ஃபோன் ஒர்க் ஆச்சோ அதே ஸ்பீடில் தான் அடுத்து நீங்கள் அந்த ஃபோனை செகண்ட்ஸில் கொடுக்கணும்னு நினச்சாலோ இல்லை புது ஃபோன் வாங்கணும்னு நினச்சாலோ வந்து உங்களுக்கு அதே இது அதே ஸ்பீட் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மறுபடியும் இன்னொரு ஃபோனில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணாது, ரொம்ப ஒரு லாங் ரனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் பிக்சல் 2 வந்து 2770mAh அண்ட் இது வந்து 3520mAh அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ட் இதோட சார்ஜிங் டைப் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி. ஸோ வந்து உங்களுக்கு வித்தின் 3 hours வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபோன் சார்ஜ் ஆகிடும். அண்ட் இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே இப்போ இருக்கிற ஹை அண்ட் ஃபோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இருக்குது. ஸோ அது இது எல்லாத்துலையுமே. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி கேபிள். ஸோ இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே வந்து இப்போ டைப் சிக்கு மாறிட்டே வராங்க, அது மாதிரி வந்து கூகுளும் இப்போ வந்து டைப் சி கேபிளுக்கு மாறிட்டாங்க. அண்ட் இதில் இன்னொரு ஒரு ஃபீச்சர், ஒரு அழகான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கூகுள் லென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோ ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிவிட்டு அது வந்து கீழே வந்து உங்களுக்கு லென்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெப்பில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு தெரியுது இல்லையா. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து நெட் கனெக்ஷன் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெப்பில் இருக்கிறது எல்லாமே அப்டேட் ஆயிரும் உங்களுக்கு இந்த இடத்துல. இன்கேஸ் நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து கூகுள் லென்ஸ் மூலமா பார்க்குறீங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து ஐ மீன் கூகுள் மேப்ஸில் காமிக்கும் அந்த ஏரியா எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி அந்த கூகுள் மேப்ஸ் டிஸ்டன்ஸும் காமிக்கும். ஸோ இட்ஸ் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். லைக் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமேல வந்து நம்ம கூகுளோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ யூஸ்வலாக இருக்கிற மொபைல்ஸ் யூஸ்வலாக இந்த கூகுளில் இப்போ ஒரு புதுசாக ஒரு ஆப் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த கூகுள் லென்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபோன் வந்து நல்ல ஒரு ஸ்லீக் டிசைனில் இருக்கிறனால அண்ட் ஆஸ்யூஷுவல் வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக்கை வந்து இதில் டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அதுவும் இல்லாமல் இதில் வந்து அடாப்டர் வந்துடும், உங்களுக்கு டைப் சி டு ஹெட்ஃபோன் அந்த அடாப்டர் வந்துடும். ஸோ இதுக்காக நீங்கள் தனியாக வாங்கணும்லாம் நீங்கள் எனக்கு தேவையில்லை. அண்ட் தென் இந்த ஃபோனோட இன்னொரு ஒரு பெரிய ஆட் அட்வான்டேஜ் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இந்த கூகுள் சப்போர்ட் அப்படிங்கிறது எல்லா ஃபோன்ஸுக்குமே வந்து யூஸ்வலாக 1 year வாரண்டி தான் வரும். ஆனால் இந்த ஃபோனுக்கு வந்து உங்களுக்கு வந்து 2 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் எந்த ஃபோன் சர்வீஸுமே பண்ணாத ஒரு இதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் ஏதாவது சர்வீஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டோர் டு டோர் பிக்கப் அண்ட் ட்ராப் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதுக்குன்னு கூகுள் சர்வீஸ் சென்டர் தேடணும் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்ஸ் கால் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வீட்டிலே வந்து பிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமேல உங்கள் சரியானக்கப்புறம் வீட்டிலே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இந்த ஒரு ஆஃபர் பண்ணுறாங்களா எனக்கு தெரியல, பட் ஆனால் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஹியரிங். அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பண்ணுறதும் கூட. கூகுள் பிக்சல் 2 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 61,000 அண்ட் 70,000 வேரியண்ட்டில் வருது. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 73K அதுக்கப்புறம் 82K இந்த ரெண்டு வேரியண்ட்டில் வருது. அண்ட் இதோட இன்னொரு பெரிய ஆடட் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது, 64GB தான் இருக்குது, நான் வந்து நிறையா ஃபோட்டோஸ் எடுப்பேன் அப்படின்லாம் நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. இட்ஸ் மோர் லைக் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன்லைன் க்ளவுடில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கன்ஸ்டன்ட் ஜிபி கிடையாது, உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் ஜிபி இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆன்லைனில் ஸ்டோர் ஐ மீன் ஆன்லைன் க்ளவுடில் ஸ்டோர் ஆகிறனால உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறது இதில் கிடையாது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமரா குவாலிட்டி இஸ் லைக் ப்ரொஃபஷனல் டிஎஸ்எல்ஆரில் எடுத்தால் எப்படி ஒரு குவாலிட்டி இருக்குமோ அந்த ஒரு குவாலிட்டிக்கு ஈக்குவலாக இந்த ஃபோன் இருக்குது. ஸோ நான் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் பீப்புளும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஃபோன் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோன், ரைட், வெரைட்டி ஆஃப் வேரியண்ட் ரேஞ்ச் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு தான் இது, இவங்களுக்கு தான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரெயின் கிடையாது. இந்த ஃபோன் வந்து கம்ப்ளீட்லி இப்போது மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஆடட் ஹை அண்ட் ஃபீச்சர் எல்லாமே இந்த ஃபோனில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறனால இந்த ஃபோனுக்கு வந்து இந்த 80,000 அண்ட் 61,000 அண்ட் 70K அப்படிங்கிறது இட்ஸ் வர்த் டு பை இட். இன்றைக்கி நம்ம கலக்கல் கேட்ட ஷோவில் வந்து ஆப்பிள் 10 ஃபோன் பார்த்தோம், அதுக்கப்புறமேல வந்து கூகுள் பிக்சல் 2 XL ஃபோன், அதுக்கப்புறம் வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும். அடுத்து இதே மாதிரி சூப்பரான ஷோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், டாடா ஃப்ரம் தீப்தி, பை பை.